முக்கிய செய்திகள். சென்ற மாத இறுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டு இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலே அன்னைக்கு பிடிப்பட்டது நாங்கள் 5 பேர். ஆனால் நான் பிடிப்பட்டதும் இங்கே இருக்கிறதும் என் நண்பர்களுக்கும் என் மீனவர் மக்களுக்கும் தெரியாது. குட் ஈவினிங் சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவனை உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிட்டேன். உயிர் போகல இல்லை, அதுவும் தேவை. இவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிளேட் சாப்பாடு, ஒரு கிளாஸ் தண்ணி தான் கொடுக்கணும். இது நம்ம ஹையர் ஆஃபீஸருடைய ஆர்டர். நீ புதுசு இல்லை, ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே சார். அப்புறம் எனக்கு ஒரு டவுட் சொல்லு சார். அன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு வந்தது 5 பேர், பட் ஆனால் ரிலீஸ் பண்ணது 4 பேர். இவன் மட்டும் ஏன் சார் வச்சிருக்கோம்? இவன் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டது அவங்க நாட்டில் யாருக்கும் தெரியாது. அப்ப இவன் கொலை பண்ண போறமா சார்? இல்லை, உடம்புல உயிர் இருக்கிறதே இவனுக்கு பெரிய வழியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவன் இவ்வளவு சித்திரமா பண்ணி கொலை பண்றதுக்கு என்ன சார் காரணம்? தமிழன்.
இந்த நாய் இழுத்து அந்த மூலையில போடு. இவன் தண்ணிக்காக அவ்வளவு தூரம் நகர்ந்து போற அளவுக்கு உடம்புல வலு இருக்கு. அந்த அளவுக்கு தான் அவனால அடிக்க முடிஞ்சா. சாரி சார், நான் சொல்றது அவன்கிட்ட தமிழ்ல சொல்ல. என் கால் சூவையும் அவன் நாக்கால கிளீன் பண்ண சொல்ல. அவனுக்கு நான் தண்ணி தரேன். டேய், சார் சொன்னது கேட்டுச்சா? உனக்கு தண்ணி வேணும்னா சாரோட சுவையும் நாக்கால கிளீன் பண்ணு. உயிர் போற நிலைமையிலும் தமிழ் நாய்களுக்கு மட்டும் திமிர் குறையில் குறையாது. நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறேன்னு தெரியல. என் உயிர் போகிறத நினச்ச கூட எனக்கு வருத்தம் இல்லை. நான் இருக்க போகிறதுக்கும் என் மக்கள் நிறைய பேர் இறந்ததுக்கும் என் தாய்மொழி தான் காரணம் நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கு.